हलो फ्रेंड्स वेलकम टू तमिल यूनिवर्स ना उंग जय सूर्या नाम इनकी वीडियो में पाकपोना एलन मस्क लाइफ हिस्ट्री दा पाकपो एलन मस्क पत्ती पत् रूल्स टू सक्सेस अब वीडियो मेरी पटर अब लिंक डिस्क्रिप्शन को वीडियो मुझे अंत वीडियो पारें फर्स्ट वो एलन मस्क ये पाकारा साउथ आफ्रिका पाकर जून 28, 1971 प्रिटोरिया पाक वीट आराव पैन पाकर சின்ன வயசுல யார்கிட்ட பேசாமல் இன்ட்ரோவெர்ட்டாக தான் அதிகமாக இருந்திருக்காரு புக்ஸ் அதிகமாக படிச்சிருக்காரு அடுத்தது 12 வயசுக்குள்ளே அவர் வந்து சாஃப்ட்வேர் ஒன்று கேம் உருவாக்கியிருக்காரு அது பேர் வந்து பிளாஸ்டர் அடுத்து அவங்க அப்பா அம்மா டிவர்ஸ் வாங்கினோடனே கனடா போயிட்டு ஸ்டடிஸ் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் படிக்கிறாரு அடுத்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறாரு ரெண்டுமே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் படிச்சு முடிக்கிறார் நெக்ஸ்ட்டு பிஹெச்டி எனர்ஜி ஃபிசிக்ஸ் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கலிஃபோர்னியாவில் படிச்சு முடிக்கிறார் அமெரிக்கா போயிட்டு ஒர்க் பண்ணுறாரு அதுக்கப்புறம் புதுசாக கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணுறாரு அவர் இது வரைக்கும் உருவாக்கின கம்பெனி நம்ம 1 by 1 பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜிப் 2 சாஃப்ட்வேர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க தம்பி கிம்பலோட சேர்ந்து அடுத்து வந்து X.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆப் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க அதை வந்து இவங்க ஷேர்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க அது வந்து பிற்காலத்தில் பேபாலாக மாறிடுது ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு ராக்கெட்டை வந்து எர்த்தில் மறுபடியும் நல்லபடியாக லேண்ட் பண்ணி வைக்கிறதுக்காக 8 times ட்ரை பண்ணுறாரு 9th time ஃபால்கன் 9 ராக்கெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகிடுது அதுக்கப்புறம் நாசா இவங்களுக்கு ப்ராஜெக்ட் தர ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் இவங்க நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணுறாங்க இவர் ஃபெயிலியர்லேருந்து சக்ஸஸ்க்கு வந்துட்டார் இவரோட அல்டிமேட் எய்மே மார்ஸுக்கு மனுஷங்களை கொண்டு போகணுன்றதுக்காக தான் இவர் ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு கண்டிப்பாக கொண்டு போவார் நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்லா மோட்டார்ஸ் அடுத்தது வந்து அவர் எலக்ட்ரிக் கார்ஸ் தான் அதிகமாக ரோட்ஸில் ஓட வைக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அதுக்கான எலக்ட்ரிசிட்டியை வந்து சோலார் சிட்டியில் என்ற ஒரு கம்பெனி மூலமா ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காரு நெக்ஸ்ட்டு வந்து போரிங் கம்பெனி ஒன்று நடத்திட்டுருக்காரு அண்ட் அதுக்கடுத்தது ஹைப்பர் லூப் உலகம் ஃபுல்லாக இதை வந்து ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுறதுக்காக 500 meters 15 seconds ட்ராவல் பண்ணுறதுக்காக உலகம் ஃபுல்லாக இதை பண்ணிட்டு வராங்க இந்தியாவிலும் பண்ணிகிட்ருக்காங்க ஹேண்ட் நியூராலிங்க் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது அதிகமாக கொண்டு வரணும்னு பார்க்குறாரு ரோபோட்ஸ் அது மாதிரி அடுத்தது வந்து இவரோட சொன்ன முக்கியமான ஒரு குவாட்ஸ் என்னதுன்னா நீங்கள் ஃபெயிலாக தயாராக இல்லைனா உங்களால் புது கண்டுபிடிப்பு எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ